சமஸ்தகர்ல ஜமீஅத்துல் உலமா புனித இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றி வாழக்கூடிய பெருந்திரளான கேரள முஸ்லிம்களை ஒரு நூற்றாண்டு காலமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் புனிதமான சபை. மார்க்க கல்வியிலும் பௌதீக கல்வியிலும் இந்த மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் பண்டிதர்களின் சபை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இமாம்களின் வழியே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் பாதையில் பயணிக்கும் சபை. அதுதான் சமஸ்த கேரளா ஜமீஅத்துல் உலமா. இருபதாம் நூற்றாண்டின் துவக்க காலம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டங்கள் மலபாரில் வலுவாக நடைபெறும் காலம். முஸ்லிம்கள் வறுமைக்கும் இன்னல்களுக்கும் உள்ளான கடுமையான காலம். இக்காரணங்களால் மார்க்க கல்வி பயிலும் சூழல் குறைந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாரம்பரியமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலிருந்து மக்களை திசைதிருப்ப ஒரு கூட்டம் தயாரானது. நாகரிகம் என்ற பெயரால் மக்களை வழிகெடுக்கவும் அது கடுமையாக முயன்று கொண்டிருந்தது. ஆனால் மார்க்க வல்லுநர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார்கள். நேரான பாதையை வழிகாட்ட ஒரு சபையை தோற்றுவித்தார்கள். ஆம், அதுவேதான் சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா. சமுதாய உரிமைகளுக்காக பாடுபட வேண்டும், இரு கல்வியையும் மக்களுக்கு புகட்ட வேண்டும், மார்க்க கல்வியையும் பௌதீக கல்வியையும் மக்களுக்கு புகட்ட வேண்டும், மூடப்பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும், மத சார்பின்மை நிலைநிறுத்த வேண்டும். இதுபோன்ற லட்சியத்தோடு 1926 ஜூன் 26 அன்றைக்கு சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா ஸ்தாபிதமானது. அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சூஃபிகளும் மகான்களும் செய்யிதுமார்களும் சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமாவை வழிநடத்தினார்கள். ஸ்தாபக தலைவர் வரைக்கல் பாலவி முல்லக்கோய தங்கள் அவர்களும், செயலாளர் பாங்கில் அகமது குட்டி முஸ்லியார் அவர்களும் ஆகும். பரவண்ண மைதீன்குட்டி முஸ்லியார், சையீத் அப்துர் ரஹ்மான் பாஃபக்கி தங்கள், பாணக்காடு பூக்கோய தங்கள், கண்ணியத் அகமது முஸ்லியார், ஷம்சுல் உலமா இ கே அபுபக்கர் முஸ்லியார், கே கே அபுபக்கர் ஹசரத், கே வி முகமது முஸ்லியார் கூட்டநாடு, சி எச் ஹைதரோஸ் முஸ்லியார், கோட்டுமல அபுபக்கர் முஸ்லியார், காளம்பாடி முகமது முஸ்லியார், செருஷேர் ஜெயனுத்தீன் முஸ்லியார், கோட்டுமல பாப்பு முஸ்லியார், சி கோயக்குட்டி உஸ்தாத், ஏ பி முகமது முஸ்லியார் போன்றோர்கள் இந்த சபையின் கடந்த கால கண்மணிகளாகும். இந்த சபையை வழிநடத்திய தலைவர்களாகும். தற்போது செய்யது ஜிஃபரி முத்துக்கோய தங்கள் அவர்கள் தலைவராக, ப்ரொஃபஸர் ஆலிக்குட்டி முஸ்லியார் அவர்கள் செயலாளராக, சி கே எம் சாதிக் முஸ்லியார் பொருளாளராக இந்த சபையை வழிநடத்துகிறார்கள். 1926 முதல் 1950 வரை கொள்கை கோட்பாடுகள் பரப்புவதை லட்சியமாக கொண்டு சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா செயல்பட்டது. அதிகமான மாநாடுகள் நடத்தியது, அதிகமான கருத்தரங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாநாடுகள் மக்கள் மனதில் சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமாவை மிகவும் ஆழமாக பதிய வைத்தது. 1951 சமஸ்த கேரள இஸ்லாமிய கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இது சபையின் வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அரசு பள்ளிக்கூடங்களில் மார்க்க கல்வி தடை செய்யப்பட்ட பொழுது சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா அதை ஈடு செய்ய வேண்டும் என்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டது. அந்த கட்டத்தில் காயிதுல் கௌம் பாஃபக்கி தங்கள் அவர்கள் முன்வைத்த கருத்தின் காரணமாக சமஸ்த கேரள இஸ்லாமிய கல்வி நிறுவனம் தோன்றியது. சுருக்கமாக இதை SKIMV போர்டு என்றும் கூறுவார்கள். SKIMV போர்டு ஊரெல்லாம் பயணித்தது. மக்தப் மதரசாக்கள் துவங்கியது. இப்போது போர்டுக்கு கீழ் 10,000 மேற்பட்ட மதரசாக்கள் இயங்குகிறது. 1,000,000 மாணவர்கள் பயில்கிறார்கள். 1,00,000 உஸ்தாதுமார்கள் பணியாற்றுகிறார்கள். இளைஞர்கள் தார்மீக முறையில் முன்னேற சமஸ்த அரும்பாடுபட்டது. 60 ஆண்டுகளுக்கு முன்னேயே SOS என்னும் இளைஞர் அமைப்பை துவங்கியது. ஒவ்வொரு ஊரிலும் அதன் கிளைகள் நிறுவப்பட்டது. முழு நேர இஸ்லாமிய தாவா பணிக்காக SOS ஆமிலா என்னும் அமைப்பின் மூலம் செயல்படுகிறது. மேலும் மஜ்லிஸ் நூர் என்னும் சபையையும் நடத்தி வருகிறது. மாணவர்கள் மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும். அதற்காக சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா SKSSF என்னும் மாணவர் அமைப்பை நிறுவியது. அழைப்பு பணி, பதிப்பகங்கள், சமூக சேவைகள், கரியர் போன்ற துறைகளில் சமஸ்த கேரளா சுன்னி ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் என்னும் SKSSF செய்யும் சேவைகள் மிகவும் போற்றப்பட வேண்டியதாகும். தீன் பணிகள் மிகவும் செம்மையாக நடத்தி செல்வதற்காக மஹல்லாக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மஹல்லாக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சமஸ்த கேரள ஜமீஅத்துல் உலமா SMF சுன்னி மஹல்ல ஃபெடரேஷன் என்னும் அமைப்பை சமஸ்தையின் கீழ் துவங்கியது. மஹல்லாக்கள் மிகவும் சிறந்த பணியை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதே SMF இன் நோக்கமாகும். சமஸ்த கேரள முஸ்லிம் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்
ജമീയത്തുൽ മദരിസീൻ, ജമീയത്തുൽ ഖുതബ, സിറാറുകൾക്കാണ് സുന്നി ബാലവേദി. இப்படி சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினர்களுக்காக பல்வேறு அமைப்புகள் சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா செயல்படுத்தி வருகிறது. வெளிநாடுகளில் செயல்படும் சமஸ்த இஸ்லாமிக் சென்டர்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு மிகவும் தீன்பணி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மஸ்ஜிதுகளை மையமாக வைத்து செயல்படும் பாரம்பரிய பள்ளிதரசுகள் சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா அந்த பள்ளிதரசுகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிக் தியோலஜி மேல்படிப்புக்காக ஜாமியா நூரியா என்னும் கல்வி நிறுவனத்தை சமஸ்த கேரள ஜமியத்துலமா நேரடியாக நடத்துகிறது. அந்தந்த காலத்துக்கேற்றவாறு மக்தப் மதரசாக்களின் பாடப்புத்தகங்கள், அதனுடைய சிலபஸ், அதனுடைய வழிமுறைகள் அதில் அழகான மாற்றம் கொண்டு வருகிறது. அதன் பலன்களை இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சமஸ்த கேரள ஜமியத்துலமா 100வது ஆண்டு விழாவுக்கு தயாராகி வருகிறது. இஸ்லாத்தை உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு தகுதியான ஒரு ஆலிம் கூட்டத்தை சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா தயாராக்கி வைத்துள்ளது. சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமாவின் ஸ்தாபனங்களில், அதை பின்பற்றும் ஸ்தாபனங்களில் 25,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தும் ஆலிம்களாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய சேவை செய்ய சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா தயாராகி வருகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் தற்போது செயல்பாடுகள் நடந்து வருகிறது. அல்லாஹ் இந்த சபையை இறுதி நாள் வரை நிலைபெறச் செய்வானாக. இந்த சபையோடு தமிழ் மக்களாகிய நீங்களும் இணைந்து செயல்பட வேண்டும்.